ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி டாக்கீஸ். இன்னைக்கு மூவி ரிவ்யூ நம்ம பார்க்க போகிற படம் ஆப்ரேஷன் ஜாவா. இது ஒரு மலையாள மூவி. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி ஜி 5 ஓடிடி ஆப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னு பார்க்கலாம். இதோட பெரிய ப்ளஸ் வந்து இதோட காட்சி அமைப்போம், அதுக்கு அவங்க ஒர்க் பண்ண டீட்டெயிலிங் ஒர்க் தான். இந்த படத்தில் வந்து சைபர் கிரைமை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் ஒரு 3 கதை இருக்குது. அதில் என்னோட ஃபேவரட் கதை எதுன்னு கேட்டிங்கன்னா பிரேமம்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், பிரேமம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட சென்சார் கட் காப்பி வந்து பைரட்டட் வெர்ஷன் வந்து எல்லா இடத்துக்கும் போயிருந்துச்சு. அது எப்படி போச்சு, அது யார் அப்லோட் பண்ணியிருந்தாங்க, இன்னும் பயங்கர டீட்டெயிலிங்காக இந்த படத்தில் தந்திருக்காங்க. ஸோ ஆட்ஸ் ஆஃப் டேரக்டர் தருண் அவர்களுக்கு. இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் வந்து இந்த படத்தோட காஸ்டிங் தாங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அவ்வளோ யதார்த்தமாக ரியலிஸ்டிக்கான நடிப்பு நம்ம இதில் பார்க்க முடியுது. எஸ்பெஷலி அந்த போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த 2 பசங்களோட ஆக்டிங் வந்து பயங்கர நேச்சுரலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் கேரக்டரில் ஒரு 2 பேர் வந்து ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு பாசமாக, ஒரு ரியல் போலீஸ்மேன் இல்லாமல் போலீஸ்காரங்களுக்குள்ளேயும் ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆட்ஸ் ஆஃப் தர்ம ஆட்ஸோ. இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களோட ரோல் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. லக்லி இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொமான்டிக் சீன்ஸ் எதுவுமே இல்லாமல் போனது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் மூவிக்கு வந்து ஒரு 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவை. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது படத்தோட கேமரா ஒர்க்கும் அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த 2 பேர் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுலேயும் வந்து அந்த கேமரா ஒர்க் வந்து நிறைய நைட் ஷாட் சீன் எல்லாமே பக்காவாக பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் ஷாட்லேயே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க உடம்போது அந்த கேமராவும் மேனும் கூட ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப். இந்த படத்தில் மைனஸ் இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு 3 கதை இருக்குது. முதல் கதைக்கும் 2வது கதைக்கும் எந்த ஒரு முடிச்சும் இருக்காது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எபிசோட் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடச்சிருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம கண்ணில் கண்ணீர் கூட வந்துடலாம் அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த படம் பார்க்கலாம்னு கேட்டேன். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் மூவி பிடிக்கும், இந்த சைபர் கிரைமில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, பயங்கர ரியலிஸ்டிக்காக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ கீழே கமெண்ட்ல எழுதுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா எதனால் பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிஸ்லைக் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க மாற்ற முயற்சி பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.